வணக்கம். இன்றைக்கி நம்ம டெம்பிள் 360ல பாரதியார் வந்து அரண்மனை பணியிலேருந்து விலகிடுறாரு. பாரதியாருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பாரதியாருக்கு வந்து மனிதரை மனிதரே பாடி புகழ்வது என்பது பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா அவர் அரண்மனைக்கு வந்து மன்னரை தான் அதிகமாக புகழ்ந்து பாடியிருக்காரு. அதற்காக தான் அவர் ஒரு கவிஞராக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சென்ற காணொலியில் என்ன நம்ம பார்த்தோன்னா, பாரதியாரை வந்து மன்னர் அழைத்து 500 ரூபாய் பரிசு கொடுத்தாரு. அதை பற்றின வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாரதியாருக்கு வந்து அந்த பணியை பிடிக்காமல் போயிடுச்சு. எதற்காகனா, மன்னருக்கு வந்து மக்களுக்கு செய்கிறோன்ற நாட்டம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதை தாண்டி நிறைய எந்த விதத்தில் நாட்டம் இருக்குன்னா, அவர் வந்து அலங்கார மங்கைகளை கூட்டிகிட்டு வந்து அரண்மனையை வந்து அலங்கரிக்கிறதுலையும் ஆடல்கள்லையும் பாடல்கள்லையும் அவரை புகுந்து யாராவது பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு புகழ்ச்சியில் அவர் பித்து பிடிச்சி இருக்கிறதுனாலையும் அவருக்கு வந்து பாரதியாருக்கு வந்து அந்த மன்னர் மேலே வந்து கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாரதியாருக்கு வந்து அந்த மன்னரை புகழ்ந்து பாடுவதிலையுமே வந்து நாட்டம் குறைச்சிருச்சு. என்ன, அவரும் ஒரு மனிதர், நானும் ஒரு மனிதன், சக மனிதரை சக மனிதனை புகழ்ந்து பாடுவதற்கு நாட்டம் இல்லாமல் போயிடுச்சு பாரதியாருக்கு. இதை வந்து மனசிலே வச்சுருந்த பாரதியார் ஒரு கட்டத்தில் என்ன பாடிட்டார்னா, மனிதரை மனிதனே புகழ்வதா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சிட்டார். அதை பார்த்திங்கன்னா மன்னரை சாடுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சக கவிஞர்கள் எல்லாருமே போய் மன்னர்கிட்ட வத்தி வச்சிட்டாங்க. மன்னரும் இதை வந்து மடத்தனமாக புரிஞ்சுக்கிட்டு பாரதியார் மேலே கோவம் கொண்டுறாரு. பாரதியாருக்கும் மன்னருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. உடனே பாரதியாரும் வந்து அரண்மனை விட்டு வெளியில் வரதான் முடிவு பண்ணி வெளியில் வந்துடுறாரு. காசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அரண்மனை பணி வந்தது. சரி, அரண்மனை பணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குடும்ப பொறுப்பையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ குடும்ப சுமையும் இருக்குது. இதை எப்படி வந்து பாரதியார் வந்து தாங்க போகிறாரு அப்படின்ட்டு இருக்க நேரத்தில் தான் மதுரையில் வந்து அவருக்கு வந்து ஒரு தமிழாசிரியர் பணி கிடச்சிருக்கு பாரதியாருக்கு. அந்த பணியை அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றத பார்த்தின காணொலி வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கு நம்ம டெம்பிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.